ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஈஸி குக்கிங் தேங்க்ஸ் ஃபார் சப்ஸ்க்ரைபிங் அவர் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சிக்கன் கிரில் ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது சாப்பிட்றதுக்கு அப்படியே ரெஸ்டாரண்ட் டேஸ்ட் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் இதுக்கு நாங்கள் ரெண்டு பீஸ் சிக்கன் ப்ரெஸ்ட்டும் ரெண்டு பீஸ் சிக்கன் லெகன் தையும் எடுத்திருக்கோம் வெறும் லெக் மட்டும் எடுக்கிறதுனாலும் எடுத்துக்கலாம் சிக்கன் பிரஸ்ட் இந்த மாதிரி விரிச்சிட்டு லெகுன்னு தையை கீறி விட்டுக்கிட்டோம் வெறும் லெக் எடுக்கிறதா இருந்தாலும் இந்த மாதிரி கீட்டு கீறிக்கோங்க அப்போ தான் மசாலா சொல்ல இதுக்கு தேவையான மசாலா ஒரு ஸ்பூன் பெருஞ்சீரகம் ஒரு ஸ்பூன் ஜீரகம் ரெண்டு ஏலக்காய் பன்னெண்டு காஞ்சமிளகாய் ரெண்டு ஸ்பூன் மல்லி அஞ்சு கிராம்பு ஒரு பட்டை ஒரு நட்சத்திர சோம்பு ரெண்டு பிரியாணி இலை இது எல்லாத்தையும் ஒரு பேனில் சேர்த்து நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் அளவு கரெக்டாக போடுங்க அப்போ தான் ரொம்ப டேஸ்ட்டாக வரும் இதெல்லாத்தையும் இப்போ நம்ம அந்த பேனில் சேர்த்துக்க போகிறோம் சேர்த்து லோ ஃப்ளேமில் வறுத்துக்கலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க ரொம்ப டேஸ்டா இருக்கும் இந்த மாதிரி வறுத்துட்டு இதை ஒரு பிளேட்டில் மாற்றி நம்ம ஆற வச்சுக்கலாம் ஆறுனதுக்கப்புறம் ஒரு துண்டு இஞ்சி எட்டு பல் பூண்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சி வச்சுக்கலாம் அரைச்சதுக்கப்புறம் நம்ம வ வறுத்து வச்சுருக்க அந்த மசாலாஸையும் இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்து இதை நம்ம அரைச்சி ஒரு பேஸ்ட் மாதிரி எடுத்துக்கலாம் தண்ணி சேர்த்து அரைச்சிக்கோங்க ஒரு ஸ்பூன் எண்ணெய் எண்ணெய் சேர்த்தா ஒரு க்ரீமி டெக்ஸ்சர் கொடுக்கும் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம் இப்போ நல்லா கலந்தாச்சு இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் ஒரு அரை எலுமிச்சம்பழத்தை புழிஞ்சு விட்டுக்கோங்க புழிஞ்சி எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ இது மிக்ஸ் ஆகிடுச்சு இதை நம்ம வச்சுருக்க சிக்கனில் சேர்த்துடலாம் சிக்கனில் இதை அப்ளை பண்ணிக்கோங்க ரெண்டு பக்கமும் அப்ளை பண்ணிக்கோங்க ஒரே மாதிரி இந்த மாதிரி சிக்கனை விரிச்சிட்டோம் சிக்கன் பிரெஸ்ட்டை விரிச்சிட்டோம்னா சீக்கிரமாக வெந்துடும் அந்த மாதிரி வச்சிருக்க இன்னொரு பீஸ்லேயும் அப்ளை பண்ணிக்கலாம் சிக்கன் லெக்குன்னு தையில் நம்ம கீறி விட்டுருக்க அந்த கேப் எல்லாத்தையுமே நம்ம ஃபில் பண்ணிக்கலாம் அந்த மசாலாசால நீங்கள் வெறும் லெக் எடுத்தாலும் இந்த மாதிரி கீறி மசாலாசால ஃபில் பண்ணிக்கோங்க உள்ளெல்லாம் மசாலா இறங்கி ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இப்போ எல்லா பக்கமும் மசாலாஸ் தடவிட்டோம் எல்லா இடத்துலையும் மசாலா படுற மாதிரி இதை நல்லா மிக்ஸ் பண்ணி பெரட்டிக்கலாம் அதுக்கப்புறம் அதை கவர் பண்ணி அரை மணி நேரம் ஊற வச்சுக்கலாம் இல்லை ஒரு நைட்டு முழுக்க கூட ஊற வச்சுக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ நம்ம ட்ரை பண்ண போகிறது பேன் ஃப்ரை ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் அதில் தடவிட்டு அதில் நம்ம சிக்கன் வெச்சு போட்டு ஃபோர் டைம்ஸ் இந்த மாதிரி செவன் மினிட்ஸ் கிராப்பில் ஃபோர் டைம்ஸ் இந்த மாதிரி திருப்பி திருப்பி விட போகிறோம் இது எங்கள் வீட்டு கார்டனில் எடுத்தது இன்றைக்கி தான் எடுத்தோம் ரொம்ப சன்னியாக இருந்துச்சு இந்த ஃப்ளவர் பார்க்க ரொம்ப அழகாக இருந்தது அதே மாதிரி நம்ம பேன் ஃப்ரை சிக்கனும் ரொம்ப சூப்பராக ரெடியாகிடுச்சு ப்ளேட்டுக்கு மாற்றிக்கலாம் பேன் ஃப்ரை ரெடி இப்போ நம்ம ஓவன் ஃப்ரை பண்ண போகிறோம் ஓவனை ப்ரீ ஹீட் பண்ணிக்கலாம் மேக்சிமம் ஹீட் வச்சு ஹீட் பண்ணிக்கோங்க நம்ம மீதி வச்சுருக்க சிக்கனை ஒரு ஃபாயில் பேப்பரில் சேர்த்து நம்ம உள்ளே வச்சுக்கலாம் நாங்கள் மீடியம் ஹீட்டில் வச்சு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வேக வைக்க போகிறோம் இப்போ ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஆடிச்சு அந்த சிக்கனை திருப்பி விட்டு மறுபடியும் ஒரு ஃபிஃப்டின் மினிட்ஸ் வேக வைக்கணும் ஒரு பக்கம் வெந்திருக்கு இன்னொரு பக்கம் வேகிறதுக்கு இன்னொரு பத்து நிமிஷ நிமிஷம் ஆகும் பேன் ஃப்ரையும் நம்மளுக்கு இருபதுலேருந்து முப்பது நிமிஷம் ஆகும் கிரில்லாக இருந்தாலும் முப்பது நிமிஷம் ஆகும் இப்போ இன்னொரு பக்கம் வே வேக வைக்க போகிறோம் இந்த ஃப்ளவரும் இன்றைக்கி எங்கள் வீட்டு கார்டனில் தான் எடுத்தோம் இப்போ நம்ம கிரில்ல எடுத்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் Juicy Chicken's Ready! பேன் ஃப்ரை அண்ட் Grill ஃப்ரை ரெண்டும் ரெடி ஆகிடுச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ